வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் டிக்கெட் புக் செய்யும் போது யாரோட மொபைல் நம்பரை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுலேயும் கொடுக்குறதுக்கு ஒரு ட்ரிக்லாம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் வந்து யாரோட மொபைல் நம்பரை இந்த ஐஆர்சிடிசி ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து யாரோட மொபைல் நம்பர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வந்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு சாம்பிள் நம்ம வந்து காமிச்சிடுவோம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வந்து சாம்பிளை காமிச்சிடுவோம். இப்போ வந்து ஐஆர்சிடிசி ஆப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. அல்லது நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும், எப்படி வந்து யாரோட மொபைல் நம்பர் கொடுக்குறேன்னு அப்படிங்கிறத பார்ப்பேன். அதாவது இது வந்து புக் பண்ணக்கூடிய டைமில் தான் வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். ஓகேங்களா? அதனால் புக் பண்ணக்கூடிய டைமில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஐஆர்சிடிசி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஐஆர்சிடிசி ஆப்புக்கு கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் தேவை அப்படிங்கிறதுனால ஐஆர்சிடிசி ஆப்பில் ஓப்பன் பண்ணி இன்டர்நெட்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு இன்டர்நெட் இருந்தால் மட்டும் தான் வந்து இது ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ ஐஆர்சிடிசி ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆப்ஷனை போய் தான் வந்து புக் பண்ண போகிறோம். இப்படி புக் பண்ணும்போது தான் யாரோட மொபைல் நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதில் வந்து புக் டிக்கெட் அப்படிங்கிறத ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கனா, அந்த புக் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ சென்னையிலேருந்து நியூ டெல்லி வரைக்கும் நான் வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஃப்ரம் ஸ்டேஷன் சென்னை டூ ஸ்டேஷன் நியூ டெல்லி. அதாவது என்றைக்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நவம்பர் 30ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன். ஓகேங்களா? சென்னையிலேருந்து நியூ டெல்லிக்கு நவம்பர் 30ஆம் தேதி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போகிறதுக்காக நான் வந்து ஸ்லீப்பர் கிளாஸை வந்து கிளிக் பண்ணுறேன். அதில் நவம்பர் 30ஆம் தேதி 54 டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? 54 டிக்கெட்டு சென்னையிலேருந்து நியூ டெல்லி போகிறதுக்கு அவைலபிள் இருக்குது. அதில் கிளிக் பண்ணிட்டு நான் பேசஞ்சர் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். அப்போ தான் வந்து நம்ம வந்து புக் பண்ண முடியும். அதாவது ஒவ்வொரு டைமில் வந்து 6 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஒரு டைமில். அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேசஞ்சர் டீட்டெயிலாக கொடுத்துட்டு நம்ம வந்து புக் பண்ண ஆரம்பிப்போம். பேசஞ்சர் டீட்டெயில் கொடுக்கும்போது நமக்கு வந்து எந்த யூசர் ஐடியில் நம்ம வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த யூசர் ஐடியை லாகின் பண்ணி வைக்கணும். இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன். இது வந்து ஐஆர்சிடிசி ஆப்பில் இதே மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸில் ஒவ்வொரு ஆப்ஸ்லேயும் எந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி வந்து லாகின் பண்ணிக்கிற வேண்டியதான். ஓகே, இப்போ நான் வந்து ஐஆர்சிடிசி ஆப் அப்படிங்கிறத லாகின் பண்ணியாச்சு. வெரிஃபைங் யூசர், அதாவது நான் வந்து என்னோடய ஐடியா லாகின் பண்ணியாச்சு. வெரிஃபைங் யூசர் வருது. இனிமேல் வந்து இந்த 54 கிளிக் பண்ணிவிட்டு பேசஞ்சர் டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதில் வந்து சென்னையிலேருந்து டெல்லி, அதாவது நான் வந்து சென்னை எக்மோர்லேருந்து டெல்லிக்கு சர்ச் பண்ணேன். ஆனால் வந்து வந்து சென்னை எக்மோர்லேருந்து போகாதான், சென்னை சென்ட்ரலேருந்து தான் போகுமா, அதனால் அது சொல்லுது. ஓகே, அதை கன்ஃபார்ம் கொடுத்துரும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு யாரோட பேரை வந்து நம்ம வந்து இதில் வந்து டைப் பண்ணணுமோ அவங்கள டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது யார் வந்து உங்களுக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட பேரை தான் டைப் பண்ணணும். இப்போ வந்து கலா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். அவங்களோட ஏஜ் வந்து 30, அவங்க வந்து ஃபீமேல். ஓகேங்களா? இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு ஆட் பேசஞ்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆட் பேசஞ்சர் ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்த உடனே இப்போ அவங்க மட்டும்தான் போகிறாங்க. இதில் தான் உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை காமிக்க போகிறேன். இந்த இடத்துல இந்த மேலே உள்ள இடத்துல வந்து யாரோ யார் போகிறாங்களோ அவங்க மொபைல் நம்பர் கொடுக்கணும். இந்த கீழே உள்ள இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மொபைல் நம்பருக்கும் ஒரு டிக்கெட் வந்து அனுப்பப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து யார் வந்து போகிறாங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். இப்போ கலா உங்களோட மொபைல் நம்பர் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். வேறு இந்த இடத்துல என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. அப்போது எனக்கும் ஒரு டிக்கெட் வந்து சென்ட் ஆகும். ஓகேங்களா? எனக்கும் இந்த பெட்டியில் இந்த சீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் ஆகும். இவங்களுக்கும் ஒரு டிக்கெட் சென்ட் ஆகும். அப்போது இவங்களுக்கு எப்போ வந்து டிக்கெட் சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் கிளம்புறதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் இவங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். ஆனால் எனக்கு வந்து அப்படி கிடையாது. நான் எப்போ புக் பண்ணுறனோ அப்போவே வந்து டிக்கெட் சென்ட் ஆகிரும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா. அப்போது வந்து இந்த இடத்துல யார் மொபைல் நம்பரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்களோ அவங்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டு புக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எந்த ஐடியில், அதாவது நீங்கள் எந்த ஐடியில் புக் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சீட்டுப்பா இந்த பெட்டிப்பா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக வந்துடும். ஆனால் வந்து இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு எப்போ மெசேஜ் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ட்ரெயின் கிளம்புதோ அதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மெசேஜ் போகும். இப்போ வந்து புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல யார் மொபைல் நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக அதுபடி கரெக்டாக கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் பெனிஃபிட். இந்த இடத்துலையும் உங்கள் நம்பரே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே 2 வாட்டி
டிக்கெட் சென்டாக அதில் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நீங்கள் நல்லபடியாக இந்த மொபைல் நம்பரை அவங்க மொபைல் நம்பரை வாங்கி அப்படியே கொடுத்துட்டு அவங்களுக்கும் டிக்கெட் சென்டாக வர மாதிரி பார்த்துக்கிடுங்க. நீங்கள் ஒருவேளை அவங்களுக்கு டிக்கெட் அனுப்ப முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் அவங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோக்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலோட இருந்துங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ.